Suria Kung Fu International Sarbaga, எங்களுடைய Grandmaster Hing Sifu R.Shekar அவருடைய நினைவாக அவருடைய நான்காம் ஆண்டு நினைவு மூன்றாவது நினைவு போட்டியை 45வது வருடம் தேசிய அளவிலான போட்டிகள் நடத்தப்படுகிறது. இதில் வந்து ஒரு ஐந்து தமிழ் இந்தியாவை சார்ந்த ஒரு ஐந்து ஆறு மாநிலங்களில் இருந்து குறைந்தபட்சம் 500-600 மாணவர்கள் கலந்து கொள்கிறார்கள். இவர்களில் வந்து முக்கியமானவர்கள் செலக்ட் பண்ணப்பட்டு அவங்கள தேசிய அளவிலான போட்டிகளுக்கு ஒரு 8 கேட்டகரியாக பிரித்து அவங்கள செலக்ட் பண்ணி திறமையான மாணவர்களை மேலெடுத்து கொண்டு போகிறதுக்கான முயற்சிகளை நாங்கள் ஈடுபட்டுருக்கோம். இதுக்கு ஈடுபடக்கூடிய அனைத்து குங்ஃபு சார்பான எல்லா மாணவர்களும் இதுக்கு எங்கள் உழைச்சிருக்காங்க, சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது சார்பாக அவங்களுக்கு எல்லாருக்கும் தேங்க்ஸ் பண்ணியிருக்கோம், மாணவர்களுக்கும் தேங்க்ஸ் பண்ணியிருக்கோம். தேங்க்ஸ். சுமார் வந்து 500-600 மாணவர்கள் வந்து முழுமையான காரணமே அதுதான். ஒரு தடவை ஃபிட்னஸ் தான் பேஸ் தான் பேஸ் உடற்பயிற்சி அப்படினாலே ஃபிட்னஸ் பேஸ்டு அவங்களுடைய மனதைரியத்தை வந்து கூடுதல் அதிகப்படுத்துறது. எங்கே இருந்தாலும் அவங்களால தன்னை சமாளிச்சிக்க முடியும் அப்படின்ற ஒரு மனதைரியத்தை கொடுத்தாலே அவங்க வந்து வாழ்க்கையில் எல்லா இடத்துலையும் வெற்றி பெற முடியும். நம்மளால் முடியும் அப்படின்ற சாதிக்கிற திறமையை பிள்ளைங்களுக்கு வளர்க்குறது தான் எங்களுடைய முக்கிய நோக்கம். இதுதான் எல்லா மாஸ்டர்ஸும் செஞ்சுட்டு இருக்காங்க, அதனால் இதில் எந்த ஒரு இது கிடையாது. முக்கியமாக இதுதான் மாணவர்களை வந்து தன்னம்பிக்கையை முன்னெடுத்து கொண்டு போகிறதுக்கான பயணி தான் இது. உள்ளத்தில் உறுதியும் உடலில் வலிமை பெறுவதுதான் இந்த மன்சூரியா கும்ஃபு. இந்த மன்சூரியா கும்ஃபு வந்து இன்றைக்கு வந்து கிட்டத்தட்ட ஃபோக்ஸோ என்ற ஆக்ட் வந்து இன்றைக்கு வந்து சில்ட்ரன்ஸ் அந்த அளவுக்கு வந்து பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த குழந்தைகளை தன்னுடைய தற்காப்பு கலையை கற்றுக்கொண்டால் எந்தவித அவங்களுக்கு எந்தவித பயமின்றி நம்மளுடைய குழந்தைகளை எந்தவித எல்லா அனைத்து உலக நாடுகள் அனைத்திற்கும் தனியாக கூட இன்றைக்கு செல்லக்கூடிய அளவிற்கு இந்த மன்சூரியா கும்ஃபுனுடைய தற்காப்பு கலை அவர்களுக்காக இன்றைக்கு சப்போர்ட் பண்ணி கொண்டிருக்கிறது. இந்த கலை
எங்களுடைய கிராண்ட் மாஸ்டர் அவர்கள் உலகம் முழுவதும் சென்று அவர்கள் இந்த கலையை வளர்த்து கொண்டிருக்க வளர்த்தார்கள். அவர்கள் இன்று எங்களுடைய நினைவிலே எங்களை ஆசீர்வதித்து இன்றைக்கு இந்த போட்டியை வந்து மூன்றாவது நினைவாக நாங்கள் இந்த விழாவை இந்த குங்ஃபு பயிற்சியை அவர்களுக்கு கொடுத்து இந்த போட்டியை சிறப்பாக நடத்தி கொண்டு இருக்கிறோம். இந்த சிறப்பாக நடத்துவதற்கு எங்களுக்கு ஒத்துழைத்த மீடியாக்களும் எங்களுக்கு மிக பரந்த அளவிலே நீங்கள் இதை ஒளிபரப்பி எங்களுக்கு ஒலிம்பிக் அளவிற்கு நாங்கள் செல்லக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு எங்களுடைய பேக்ரவுண்டில் இருக்கிற அனைத்து மாஸ்டர்களும் இதற்காக வேலைப்பாடுகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகையால் இந்த போட்டி இது நேஷனல் அளவிலே நடந்து கொண்டிருக்கிறோம். இந்த போட்டி முடிந்தவுடன் இதை ஏசியன் அளவில் எந்த அளவிற்கு நாங்கள் செல்ல எடுத்துக்கொள்ளப் போகிறோம் என்று அதையும் நாங்கள் தயாரித்து கொண்டிருக்கிறோம். ஆகையால் அந்த ஏசியன் போட்டியிலே இந்த அளவிற்கு நாங்கள் வெற்றி பெற்று மீண்டும் நாங்கள் உலக அளவில் போட்டியிலே நாங்கள் கலந்து கொள்ள அதற்காக ஆயத்த பணிகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம்.